எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேளுக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்பா ரவையை வச்சு ஹெல்த்தியான உப்புமா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். வளர்ற குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப அவசியம், அதே சமயத்துல டேஸ்டியா செஞ்சு கொடுத்தாதான் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு கப் சம்பாரவை எடுத்திருக்கேன். அப்புறம் இதுல சேர்க்கறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட 1 ரம்பளை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்ட்ட ரம்பளை இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது மூணுமே நல்லா பொறிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற 100 கிராம் கேரட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறமா தோல் சேவி கட் பண்ணி வச்சிருக்கிற 100 கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்கிற 100 கிராம் பீன்ஸை சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்மா கூட இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்க அதோட சேர்த்தே சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக செய்கிற உப்புமாவை விட இந்த உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்கிற 100 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே 50 கிராம் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். வளர்கிற குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்தோடு சேர்த்து சுவையும் ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப செஞ்சு கேட்பாங்க. இப்போது காய் 50% குக் ஆகிடுச்சு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற 100 கிராம் பழுத்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் காரத்துக்காக மசாலா எதுவுமே சேர்க்கலை. இந்த பச்சை மிளகாயோட காரம்தான். காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இங்கே நான் 1 கப் ரவைக்கு 4 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நார்மல் ரவையை விட இந்த ரவைக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி இழுக்கும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது, நல்லா மணமும் வருது. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் ரவையில் உப்புமா செய்கிறத விட இந்த மாதிரி சம்பா ரவையில் உப்புமா செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போல்லாம் டாக்டர்ஸ் வந்து சிறுதானிய உணவுகள் தான் சாப்பிட சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹெல்த்தியான உப்புமாவை டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலைகளை துவைக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கும் போது நல்ல மனமாக இருக்கும். என்கிட்ட ரம்பளை இருக்கிறதுனால நான் இதில் ரம்பளை சேர்த்துருக்கேன். ஸோ எனக்கு இதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். உங்கள்ட்ட ரம்பளை இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி உள்ளே போய் பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு தீ லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இனிமேல் செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களோட ஆரோக்கியம் நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.